வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி விலாக். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சூர் ஓவியம்ன்ற ஷாப்பில் தான் இருக்கிறோம். இந்த ஷாப்பில் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு மக்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க. பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக பண்ணிகிட்டு இருக்க மக்களில் இவங்களும் ஒருத்தவங்க தான். தஞ்சூர் பெயிண்டிங்கை அவங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெசநகர் ரோட்டில் பெசநகர் டிப்போவுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். பெசநகர் டிப்போவுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஷாப்போடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நம்ம இந்த தஞ்சூர் ஓவியம் ஷாப்பில் வீடியோ பண்ணது வந்து நம்ம அடையாரில் பண்ணியிருந்தோம். அந்த ஷாப்பானது இப்போ ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு, புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அதனால் தற்காலிகமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இந்த ஷாப்பை வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த ஷாப் இங்கே தொடர்தான் செய்யும். ரெண்டு கடையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வாங்க இந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்றது நம்ம ஒன்றுன்னா பொறுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தஞ்சூர் ஓவியம்னா என்னதுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தஞ்சூர் ஓவியமில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மங்களகரமாக நம்ம பெருமாள்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் தஞ்சூர் ஓவியம்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம கடையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் விற்கிற கடையிலலாம் நிறைய ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். நம்மளுக்கு நிறைய பேருக்கு பழக்கப்பட்டது அதுவாக தான் இருக்கும். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தஞ்சூர் பெயிண்டிங்கோடைய மதிப்பு தெரியும். தெரியாதவங்களுக்கு விளக்குற விதமாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு ஃபோட்டோ பிரிண்ட்டை எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு விற்கிறது தான், அது வந்து 50 ரூபாய் கூட கிடைக்கும். அது ஃபோட்டோக்கு வேல்யூ கிடையாது, அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு மாறும். இப்போ இந்த மாதிரி தஞ்சூர் ஓவியம்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் குறிப்பாக இந்த மாதிரி இப்போ ஒரு பெருமாளை பார்க்குறீங்கனாலே இதை செய்யப்படக்கூடிய கால அவகாசமே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே எடுக்கும். ஸோ ஒரு ஒரு சாமிக்கும் வந்து ஒரு ஒரு சிலைக்கும் வந்து அவங்க ஒரு ஒரு ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நாள்லாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெருமாள் செய்கிறதுக்கான நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாகும். இந்த ஒரு பெருமாளை செய்கிறதுக்கு மட்டுமே 2 மாதத்துக்கு மேலாகும். தஞ்சூர் ஓவியம்னா விலை கூடுதலாக தான் இருக்கும், விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு, உட்காந்து நுணுக்கமாக பண்ணுற விஷயந்தான். இது எல்லாமே ஒருத்தரையே பண்ணிடவும் முடியாது. இந்த ஒரு பெருமாளை செய்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பண்ணிட முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பெருமாள் சிலையானது பார்த்திங்கனா சிலன் தான் வருது. ஸோ ஏன்னா எம்போசிங் டைப்பில் வரும். நீங்கள் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய முகம் அமைப்பானது கோவில் கற்சிலையை போல் நம்மளுக்கு தோற்றம் அளிக்கும். இதில் நீங்கள் எல்லோ கலரில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பெயிண்டிங் கிடையாது, 22 கேரட் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூர் 22 கேரட் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ தங்கமே இதில் கலந்துருக்கிறதுனால தான் இந்த தஞ்சூர் ஓவியம்ன்றது மதிப்பு கூட. ஆதி காலத்தில் இருக்கும் போது இப்போ நம்ம வந்து கோல்டு ஃபாயிலை பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து தங்க ஒரு ஷீட்டு மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த வெளியிலலாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தங்க ஷீட்டையே பயன்படுத்தினாங்க. இப்போ அது வாங்கிறதுக்கான பொருளாதாரமும் மக்களுக்கு அந்தளவுக்கு இருக்காதுன்றதுனால இப்போ நம்ம வந்து கோல்டு ஃபாயிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா எல்லோ கலரில் இருக்கிற எல்லா ஐட்டமே வந்து பியூர் 22 கேரட்டு கோல்டு ஃபாயிலால் பயன்படுத்தப்பட்டது தான். இது எல்லாமே வந்து கையால் செய்யப்படுறது. இதெல்லாம் செய்கிறதுக்குன்னே 2-3 மாதம்லாம் டைம் எடுக்கும். ஃபோட்டோ சைஸை பொறுத்து மாறும். இந்த கலர் பண்ணுறது ஒரு ஆளாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெருமாளை செய்யணும்னா ஒரு டைம் தான் செய்ய முடியாது. டை எடுத்துலாம் இன்னொரு விஷயம் செய்ய முடியாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக உட்காந்து தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபோட்டோவும் மாறும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். 215,000 ரூபாய் வருது. 215,000. இப்போ இன்றைக்கி ரேட்டில் இந்த பெருமாளுடைய தஞ்சூர் ஓவியமானது இருக்குது. இதில் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, இந்த கலர்லாம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இந்த மக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை டிராயிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டி மக் ஒர்க் பண்ணணும், அந்த எம்போசிங் டைப்பு கொண்டு வரணும். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கோல்டு ஃபாயிலை பயன்படுத்தணும். கோல்டு ஃபாயில் என்னும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ஏன்னா 22 கேரட் கோல்டை பயன்படுத்துறதுனால ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு ஃபோட்டோவுக்கு எவ்வளோ கோல்டு இவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்றதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியோடைய படம் தான் வச்சுருக்கோம். ரொம்பவே அழகாக நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவங்க பண்ணியிருக்கிற கலர் ஆகட்டும், அவங்க அமைச்சிருக்கிற அந்த ஆபரணங்களுடைய டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். இவங்க கட்டியிருக்க அந்த சாரீ டிசைன்லாம் இல்லை, எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எனக்கு தஞ்சூர் பெயிண்டிங்கை பண்ணித்தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணித்தர முடியும். அதை மாதிரி மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதை மாடலாக வச்சு அவங்க டிராயிங் பண்ணி அதை தஞ்சூர் பெயிண்டிங்காக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு சில நேரங்கள் அவங்க கொடுக்கணும், கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இதோடய வேலைப்பாடுகள் அதிகம். உடனே ரெடி பண்ணி கொடுக்குற விஷயம் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க கையால் செய்யப்படுறது. ஒருத்தர் ஒரு இங்கே இருக்கிற எல்லாமே தனித்தனியாக ஒர்க் பண்ணப்பட்டது தான்.
ஒரு பேட்டர்ன் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேட்டர்ன் எடுத்து பண்ண முடியாது, இல்லை ஒரு ஜெரஸ் காப்பி மாதிரி பண்ண முடியாது, எல்லாமே தனித்தனியாக ஒர்க் பண்ணணும். அதனால தான் தேஞ்சூர் ஓவியம்னுடைய விலை வந்து கூடுதலாக இருக்கும். இதோட சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பயன்படுத்துறது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த காலத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஷாப்பை நடத்துகிறவங்க தலைமுறை தலைமுறை தாத்தா காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் மகன் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் தொடர்ந்து நான் பேசுகிறேன். இந்த ஃபோட்டோ வந்து என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் வருது. இதுவும் நீங்கள் வெளிநாட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ இங்கேருந்து வாங்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு கொரியர் சார்ஜின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஃப்ரேம் பண்ணியும் மாட்டிக்க முடியும். இல்லை நீங்களே பக்காவே எனக்கு ஃப்ரேம் பண்ணியும் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா, அது இந்த மாதிரி இவங்க எல்லாமே பர்மா தேக்கால் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு நார்மலில் வேறு எதனா ஃப்ரேம் கிடச்சாலும் ஓகேன்னு சொன்னிங்கன்னா அவங்க அதையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் தாங்க. இங்கே இருக்கிற அவங்க பேட்டர்னாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சில படங்கள்லாம், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல், எனக்கு சாரீ டிசைன் வந்து இந்த மாதிரி வேணும், இந்த இடத்துல கோல்டு ஃபாயில் வேணும், எனக்கு கலர் வந்து இந்த மாதிரி, நீங்கள் அப்படி ஒரு ஜவுளி கடைக்கு போனால் பட்டுப்பொடியை தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு அம்பாளுடைய தேஞ்சூர் ஓவியம் நீங்கள் பார்க்க தேஞ்சூர் பெயிண்டிங் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய யோசனைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகலட்சுமி தான் பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து நம்ம புதுசாக யாருன்னா வீடு கட்டியிருக்காங்க, கிரகப்பிரவேசம் நடத்துகிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும், ஒரு வேல்யூபுளான கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான தேஞ்சூர் ஓவியம்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்க பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பாரம்பரியமான ஒரு கலைப்பொருட்கள்னே சொல்லலாம். தேஞ்சூர் ஓவியம்ன்றது இன்றைக்கி நேற்று வந்த இது கிடையாது, நம்மளுடைய பாரம்பரியமிக்க ஒரு கலை பொக்கிஷம்னு கூட சொல்லலாம் தேஞ்சூர் பெயிண்டிங். இதில் நம்மளுக்கு கிரகலட்சுமியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டு வாசலெல்லாம் கூட நீங்கள் இதை இந்த சாமியை பயன்படுத்தலாம், ரொம்பவே ஐஸ்வர்யம் கூடன்னு சொல்லலாம். ஏன்னா கிரகலட்சுமின்னும் போது அதோடைய பலன்கள் என்னென்னு நிறைய தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபோட்டோவுடைய ரேட் ஆனது 5000 ரூபாய் வருது. உங்களுக்கு இதுலேயே ஃப்ரேம் போட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 500-1000 வந்து கூடும், அதுக்கேற்ற மாதிரி தான். இதை நீங்கள் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம், டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம். என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஷாப்புக்கு வந்து வாங்கும்போது இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். நான் வீடியோவில் காட்டுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற மக்களாக இருந்தால் டைரெக்டாக ஷாப்புக்கு ஒரு நாள் வாங்க, வந்து விசிட் பண்ணி இவங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிங்க. நீங்கள் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கீங்கன்னா உங்களை அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லுங்கள், அனுப்புவாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி பார்த்துட்ருக்கோம். அன்னபூரணி அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தாங்க காசே. நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்க்குறதுக்கோ அதை தேஞ்சூர் பெயிண்டிங்காக பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அதில் வேலைப்பாடுகள் நுணுக்கங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஆளால் செய்ய முடியாது, செய்யப்படுற விஷயமும் கிடையாது. இதில் 2-3 பேர் சேர்ந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணணும், மக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிடாதுன்றது எனக்கு தெரியும். டிராயிங், மக் ஒர்க்கு, இந்த ஃபைல் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி இவங்க மேக் பண்ணுறாங்கன்ற வீடியோவை நான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேஞ்சூர் பெயிண்டிங் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஆட்கள் வந்து அதை எப்படி உருவாக்குறாங்கன்ற விஷயமும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த ஓவியமானதும் சேம் அதே காஸ்ட்டு தான் வரும். உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமோடே வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு தேவையான இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா ஃபோட்டோவும் இங்கே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்னை அட்ராக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா பெருமாள். அவ்வளோ பெரிய பெருமாள், இன்னும் பெரிய பெருமாள் ரெடி ஆகிட்டுருக்காது. அந்த பெருமாளை செய்கிறதுக்கு 6-7 மாதம் ஆகும், ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெருமாள் நான் ஷோ பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமியோடைய சாரீ பார்த்தீங்கனாலே தெரியும் பர்பிள் கலரில் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணதுனால பர்பிள் கலரில் அவங்க யோசனைக்கேற்ற மாதிரி இவங்க அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஈர்ப்பாகவும் தத்ரூபமாக இருந்தது. இந்த மாதிரி தாங்க நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷலாக ஒரு கஸ்டமருக்கு வேண்டி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஓவியமோ நீங்கள் வாங்கிக்க முடியும். இது ஃபுல்லாக ஃப்ரேமோடையும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஓவியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள்லாம் பார்த்துட்டோம், அத்தனை சிவா ஃபேமிலியெலாம் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மருதீஸ்வரர் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம சென்னை திருவாமூரில் இருக்கிற மருதீஸ்வரர் டெம்பிளில் சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. பக்கத்தில் திருப்பூர சுந்தரி தாயாரோட இதுவும் ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கோவிலில் இருக்கிற சுவாமியுடைய விக்கிரகங்கள் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸை கொண்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே அமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா சில மக்களுக்கு வந்து இஷ்ட தெய்வமாக நிறைய கோவிலுடைய சாமிகள் இருக்கிறது உண்டு. ஸோ அதனால தான் அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாய்பாபா இல்லை இந்த குருமார்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அவங்கள தாஞ்சூர் ஓவியமில் உங்களுக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்காக மாற்றி கொடுப்பாங்க. மாற்றி கொடுக்குறதுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை டிராயிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அதே மாதிரி ஒன்று வரைய ஆரம்பிச்சுட்டு அதை தாஞ்சூர் பெயிண்டிங்காக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கான நேரம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும், அதுக்கேற்ற மாதிரி விலையும் மாறதான் செய்யும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கஜலட்சுமியோடைய பெயிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். கஜலட்சுமி பெயிண்டிங்னு இப்போ ரொம்ப பழையசாக இருக்குதே அப்படின்னீங்கன்னா இது வந்து ஆன்டிக் லுக்குன்னு சொல்லுவாங்க. இதோடைய அமைப்பே அப்படி தான், இது இந்த ஃபோட்டோ புது ஃபோட்டோ தான், இந்த அமைப்பானது அந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. பழங்காலத்து ஐட்டம் மாதிரி பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங்கை. ஸோ நிறைய நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்களில் பார்த்துருக்கலாம். பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் வந்து பூஜை அறையிலையும் வச்சுருப்பாங்க. பூஜை அறைன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருதுங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், எனக்கு ஒரே ஃபோட்டோவாக இருந்தாலும் போதும், இல்லை என் பூஜை ரூம் வந்து நான் புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கேன் அதில் வந்து நான் முழுக்க முழுக்க தாஞ்சூர் ஓவியமே கூட நான் அமைக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நேராக வந்து உங்கள் பூஜை அறையை அளவை எடுத்துகிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம்லாம் என்ன என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஐடியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்தந்த சாமி இந்தந்த சைஸில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரியும் அமைச்சிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் அவங்க நேரடியாக வந்து கூட அமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பூஜை ரூம் அமைப்பில் தேவைப்படுது, எனக்கு பூஜை ரூமை செட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கூட பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் ஒரே சைஸ் ஒரே அளவில் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இஷ்ட தெய்வங்கள்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பூஜை ரூமில் ஒரு மூணு நாலு ஃபோட்டோ மட்டும்தான் வைப்பாங்க. ஒரு பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சிலவங்களுக்கு வந்து சாய்பாபா, இல்லை சிலவங்க வந்து ஒரே ஒரு பெருமாள் ஃபோட்டோ மட்டுமே வைப்பாங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். அவங்க பூஜை ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுவும் கூட நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்ருக்க ஓவியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவா ஃபேமிலி தான் பார்த்துட்ருக்கோம். சிவ குடும்பம் ஓவியம் தான் பார்த்துட்ருக்கோம். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் தாஞ்சூர் ஓவியமில் இந்த மாதிரி சிவ குடும்பத்தில் இதோடைய வேலைப்பாடுகள் அதிகங்க. பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது, ஒரு முகம் தான் இருக்குது, ஒரே ஒரு கடவுள் ஃபோட்டோ இருக்குது, அந்த மாதிரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நிறைய உள்ள கேரக்டர் இருக்குது, நிறைய விஷயங்களை காட்ட வேண்டியது இருக்குன்னும் போது அதுக்கு வந்து வேலைப்பாடுகள் ரொம்ப கூடுதலாக வரும். அதனால் இந்த ஒர்க்கு ரொம்ப இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி விலையும் மாறும். ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹேண்ட்மேடு, கையால் செய்யப்படக்கூடிய கலையானது தான் நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங் ஆனது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவபெருமான் இருக்காங்க, பார்வதி தேவி இருக்கார், பார்வதிக்கு மடியில் முருகர் இருக்கார், சிவனுக்கு பக்கத்தில் விநாயகர் பெருமான் இருக்கார், கீழே பார்த்தீங்கன்னா மயில், நந்தி, ஒரு சின்ன ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி இருக்குது, அதுலேயும் கூட இந்த மக் ஒர்க்கெலாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து டிராயிங்காக இருந்தாலுமே அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோல்டு ஃபாயிலை பயன்படுத்தி இதை வந்து மெருகேற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் மேலும் மேலும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இவங்க அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் முதல் கொண்டு எல்லாமே 22 கேரட் கோல்டு ஃபாயிலை கொண்டு உருவாக்கப்பட்டது தாங்க இவங்க அணிஞ்சிருக்க எல்லா ஆபரணமுமே. இந்த ஒரு ஓவியத்தை நீங்கள் வாங்கும் போதே உங்கள் வீட்டில் வந்து அந்த சாமி படத்தில் தங்கம் இருக்கிறதாவே நீங்கள் உணரணும். ஏன்னா அது உண்மையாலே தங்க ஃபாயில கொண்டு தான் செய்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஓவியங்களுக்கெல்லாம் விலை எப்பவும் கூடுதலாக இருக்கும். இது வந்து நார்மல் பெயிண்டிங்னா நம்ம வாட்டர் பெயிண்டிங் வச்சு ஒரு கலர் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் ஓவியத்தில் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் சில ஃபோட்டோவை இன்ன வரைக்குமே சிலவங்களால தான் பண்ண முடியுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. இப்போ நம்ம அந்த கடையிலேயே பார்க்குற சில படங்கள்லாம் இருந்தாலும் ஒரு படம் வந்து அப்பா பண்ணியிருப்பார், ஒரு படம் மகன் பண்ணியிருப்பார். அப்பா பண்ணக்கூடிய படங்களை இன்ன வரைக்கும் மகன் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கிற மாதிரியான ஓவியங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கே தனித்துவமான சிறப்பான சில சுவாமி படங்கள்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரியான தாஞ்சூர் ஓவியத்தை நம்ம உங்களுக்கு நான் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இது எதுனா பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில் அவங்க சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை கொரியர் மூலியமாகவும் உங்களால் வாங்கிக்க முடியும். என்னால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஷாப்புக்கு வாங்க,
ஷாப்புக்கு விசிட் பண்ணி பார்க்கும்போது இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னா கூட இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நம்ம இந்த சிவ ஃபேமிலியோடைய ஓவியம் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு 45,000 ரூபாய் வருது. வித்து ஃப்ரேமோடே வருதுங்க, வித்து ஃப்ரேமோடே 45,000 ரூபாய் வருது இன்றைக்கி தேதிக்கு. இதோட ரேட்டு இது தான். உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு நேரில் வர முடிஞ்சாலும் நேரில் வந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பிரதோஷம் சிவன் தான் பார்த்துட்ருக்கோம். பிரதோஷம் சிவன் வந்து நிறைய சுவாமி சிலைகள் நம்ம பார்த்துருப்போம், பிராஸ்லலாம் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து தஞ்சூர் ஓவியம் ஷாப்பில் வந்து தஞ்சூர் பெயிண்டிங்கில் வந்துட்டு பிரதோஷம் சிவன் இருக்கார். இவருடைய விலையானது 35,000 ரூபாய் வருது. எதுக்கு இப்போ அவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கோல்டு ஃபாயிலானது ஆன்டிக் ஃபினிஷில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கோல்டு ஃபாயில் எல்லாமே வந்து அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டு ஃபாயில், ஆனால் இந்த கோல்டு ஃபாயிலானது ஆன்டிக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஆன்டிக் ஃபினிஷ் வரதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு தனியாக ஒரு ஃபைல் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதுக்கு அந்த நார்மலாக பயன்படுத்துறது ஒரு ஷீட்டு பயன்படுத்துகிறாங்கன்னா கோல்டு ஃபாயில் ஷீட்டு, இந்த மாதிரி ஆன்டிக்கு ஒரு 2-3 பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப அதை திக்னஸாக காட்டும் போது தான் இந்த ஆன்டிக் லுக் வரும். அதனால தான் இதுக்கோட ரேட்டும் கூடுதலாக வருது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு பெயிண்டிங்கில் எத்தனை கேரக்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வேலைப்பாடுகள் நாட்கள் இழுத்துக்கிட்டே போவோம். இவங்கள்ட்ட ஒன்றும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து முறையில் ரொம்ப நேர்த்திய அற்புதமாக அந்த டிராயிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மக் ஒர்க் ஆகட்டும், அந்த ஃபாயில் ஃபிக்ஸிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வந்து நான் இன்னும் அர்த்தத்து உங்கள் வீடியோவில் ஒன்று ஒன்றா காட்டுறேன். பொறுமையாக பாருங்கள், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பட்டர் கிருஷ்ணா தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பட்டர் கிருஷ்ணா தான் தஞ்சூர் பெயிண்டிங்லேயே ரொம்ப சிறப்பான ஒரு ஓவியம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தஞ்சூர் ஓவியம் வந்து உருவான காலத்தில் செய்யப்பட்ட ஃபஸ்ட்டு படமே இந்த பட்டர் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து முதல்ல இந்த தஞ்சூர் பெயிண்டிங்கிற ஒரு அமைப்பை பண்ணி அதை பரிசளித்த ஒரு ஓவியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் கிருஷ்ணா தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு தஞ்சூர் பெயிண்டிங். அதுக்கப்புறம் தான் பல பரிமாற்றத்தில் ஒரு சுவாமியோடைய பெயிண்டிங்கும் வர ஆரம்பிச்சது. ஆனால் தஞ்சூர் ஓவியத்தில் ஃபஸ்ட்டு செய்யப்பட்ட ஓவியம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கிருஷ்ணன் தான். ஓவியம்னா இந்த ஓவியம், இப்போ நான் காட்டுற ஓவியம் இல்லைங்க, இந்த மாடல் ஒரு ஓவியமாக வரைஞ்சி பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இதில் நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டோனுமே வைரம் வைடூரியம் அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு செய்தாங்க. இப்போ அதோட பொருளாதாரம்லாம் அப்படி செய்ய முடியாது. செஞ்சு தரத்துக்கு கடைக்காரங்க ரெடியாக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த அதை கொடுத்து விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் இல்லாததுனால கோல்டு ஃபாயிலை மட்டும் இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு, ஸ்டோன் வகையிலே எதுனா ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோனோ எது ரொம்ப லைஃப் வருமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக் ஒர்க்கும் கூட ரொம்ப நாள் லைஃப் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரியான சாமி படங்கள்லாம் லைஃப் வரும்னா இது வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரியான படம் தஞ்சூர் பெயிண்டிங்லாம் வந்து கெட்டு போகாத அளவுக்கு இவங்க ரொம்ப நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த லேடிஸ்லாம் பக்கத்தில் நிற்கிறவங்களுடைய சாரீ எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக அந்த கலர் பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு அந்த மக் ஒர்க்கு எம்போசிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவங்க ஜாக்கெட்லாம் கூட பாருங்கள், அந்த எம்போசிங்கில் வந்திருக்கும். அது ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் எடுக்கும். அவங்களுடைய சைடில் இருக்க கொண்டையில் இருக்க அந்த பூவாக இருக்கட்டும், அவங்க அணிஞ்சிருக்கிற ஆபரணங்களாகட்டும், ஒரு விஷயமும் இந்த கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் கிட்ட கூட வந்து பாருங்கள், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். கிருஷ்ணன் கையில் இருக்கிற அந்த வெண்ணையாக இருக்கட்டும், அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த கோபியர்களாக இருக்கட்டும், இதுக்கு மேலே இருக்கிற இந்த பறவை மாதிரி இருக்கிற இந்த அமைப்பு, இந்த கோபுரம் அமைப்பு, இந்த கட்டன்ஸ் ஒன்று ஒரு கலரில் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நேர்த்தியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குங்க. உட்காந்து ஒரே நாளில் பண்ணக்கூடிய விஷயம் தஞ்சூர் பெயிண்டிங் கிடையாது. தஞ்சூர் பெயிண்டிங்கை ஒரே நாளில் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரிஜினல் கோல்டு ஃபாயிலால் பண்ண முடியாது. உட்காந்து வேணால் பெயிண்டிங்கில் வேணால் அது பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்ல, அந்த டிராயிங்கை வரைகிறது கூட அதுவும் கஷ்டமான விஷயம் தானே நார்மலாக பண்ணுறதா இருந்தாலும். ஸோ இதில் ஒரு ஃபோட்டோக்குள்ளே அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. ஒரு வாட்டி ஒன்று பண்ணியாச்சுன்னா அதை பேட்டர்ன் எடுத்து அப்படியே இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. இன்னொன்று புதுசாக அதே மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்து அதை ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணி தான் ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இந்த பட்டர் கிருஷ்ணாவுடைய ப்ரைஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,000 வருதுங்க, வித்து ஃப்ரேமோடே வருது. உங்களுக்கு ஃப்ரேம் இல்லாமல் வேணும்னா கூட அவங்க அமைச்சு தருவாங்க. நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் வாங்கிக்கும் போது உங்களுக்கு காஸ்ட்டு டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஃப்ரேமுக்கு வந்து வெயிட்டு கூடுதல் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இவங்க பயன்படுத்துகிற ஃப்ரேம் எல்லாமே கூட பர்மாதைக்கால் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கலாம். அடுத்தது வந்து மகாலட்சுமியை பார்க்கலாம்.
இப்போ நம்ம கையில் வச்சுருக்க பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட பெயிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். மகாலட்சுமின்றவங்க செல்வத்துக்கு அதிபதின்றது எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமியை நம்ம வணங்கினாலே நம்ம வீட்டில் வந்து செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தேஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம போகும்போது மகாலட்சுமியை அவங்க அமைச்சிருக்கதே வந்து இந்த கோல்டு ஃபாயிலர் தான் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. 22 கேரட் கோல்டை பயன்படுத்தி தான் இந்த மகாலட்சுமியை அமைச்சிருக்காங்க. அவங்க வச்சுருக்க ஆபரணங்கள், கிரீடம், அவங்க கையில் அணிஞ்சிருக்க வளையல் எல்லாமே வந்து 22 கேரட் கோல்டால் தான். இப்போ இவங்க கையில் இருக்கிற பொற்கோடத்துலேருந்து சிந்துற காசு கூட 22 கேரட்டு கோல்டு ஃபாயிலை பயன்படுத்தி தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பெயிண்டிங்கை பயன்படுத்தும் போது அதுலேயே ஒரு ஐஸ்வர்ய குணம் இருக்குது. இப்போ இந்த படமானது இப்போ இங்கே பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடியலை, நான் வீடியோக்கு வேண்டி எடுத்து காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் ஃப்ரேமோடே உங்களுக்கு முடிஞ்ச ஒரு பெயிண்டிங்கை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த சாமியோடைய முக அமைப்பு பாருங்கள், அவங்களுடைய அந்த பெயிண்டிங்கை திறமையை பார்த்த இதிலே தெரிஞ்சுவாங்க. முக அமைப்பு எவ்வளோ ஒரு ஷார்ப்பான கண், அந்த முக மூக்கு வாய் அமைப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஒரு சுவாமிக்கும் ஏற்ற மாதிரியான கலரை கொண்டு வருவாங்க அந்த பெயிண்டிங்கில். அதுதான் வந்து தேஞ்சூர் பெயிண்டிங்கில் ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இதில் கூட மகாலட்சுமியில் கூட எனக்கு க்ரீன் கலர் சாரீ வேண்டாம், எனக்கு ரெட் கலரில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது விநாயகர் பெயிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். விநாயகர் பெயிண்டிங் வந்து ஒரு மண்டபம் போல் அமைப்பில், இது பியூர் வந்து பர்மா தேக்கால் செய்யப்பட்ட ஒரு மண்டபம். இது மோஸ்ட்லி எங்கே பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்களில் பயன்படுத்துவாங்க. இல்லை நம்ம எதனா ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா அது ரிசப்ஷனில் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்லேயே அதை அமைக்கக்கூடிய அளவுக்கு இட வசதி இருந்ததுன்னா நிறைய பேர் அமைக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் வந்து இந்த மாதிரியான மண்டபம் அமைப்பும் பண்ணுறாங்க. இந்த மண்டபத்துக்கு தனி காஸ்ட்டாகவும் இந்த பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தனி காஸ்ட்டாகவும் வரும். இது எல்லாமே இப்போ நான் இது எல்லாம் பார்க்குறது எல்லாமே சைஸு சொல்லாமல் வெறும் ப்ரைஸ் மட்டும்தாங்க சொல்லிகிட்ருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு. ஸோ நீங்கள் வீடியோவில் எந்தளவுக்கு உங்களுக்கு அந்த சைஸை நீங்கள் கணிக்க முடியுன்றது எனக்கு புரியலை. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் நேராக ஒரு வாட்டி கடைக்கு வந்தீங்கன்னா அந்த அந்த படத்தோடைய சைஸையும் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த அளவில் தான் இருக்குதா, இந்த அளவுக்கு இந்த காஸ்ட் வருதா அப்படின்னு பார்க்க முடியும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கடையில் இருக்கிற அன்பர்கள் வந்து உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாங்க. கோல்டு ஃபாயிலிங்னா என்ன, இதோடய ஒர்க்கு எந்த அளவுக்கு நேர்த்தியானது, அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கும் போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், அந்த பொருள் கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் போய் சேர்ந்துருக்குன்றது அந்த பிஸ்னஸை பண்ணுற அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பால திருப்புர சுந்தரி அம்மா தான் இருக்கிறாங்க. காஞ்சி காமாட்சி அம்மாவோடைய ஒரு மறுசுரூபம்னே சொல்லலாம். அழகுக்கு பேர் போன ஒரு தெய்வம்னா நம்ம பால திருப்புர சுந்தரி தான். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இந்த பால திருப்புர சுந்தரி இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் அவங்க இந்த மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பால திருப்புர சுந்தரியை இஷ்ட தெய்வமாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான அமைப்பும் நம்மளுக்கு தேஞ்சூர் பெயிண்டிங்கில் கிடைக்கிது. இதோடைய ரேட்டு வந்து 6000 ரூபாய் வருது வித் ஃப்ரேமோடு. 6000 ரூபாய்னா இந்த உள்ள கிளாஸும் வச்சு தான் கொடுப்பாங்க. சில படங்கள் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் இல்லாமல் காமிச்சிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் வந்து அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்டாகவும் உங்களுக்கு அந்த ஓவியம் சரியாக தெரியாது. அதனால் நான் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வாங்கும்போது ஃப்ரேமோடு வாங்குனீங்கன்னா வித்து கிளாஸோடு தான் வரும். இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து திருப்புர சுந்தரி பார்த்தோம், பால திருப்புர சுந்தரி. இப்போ என் கையில் இருக்கிறது காஞ்சி காமாட்சி அம்மன் தான் பாருங்கள். அழகாக கையில் ஒரு கையில் கிளியும் ஒரு கையில் கரும்பு ஏந்திட்டுருக்காங்க. காஞ்சி காமாட்சி அம்மனை ரொம்ப நேர்த்தியாக அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம கோல்டு ஃபாயிலால் தேஞ்சூர் பெயிண்டிங். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புடைய அதில் வர இலைகள் லீஃப் எல்லாம் கூட அந்த க்ரீன் டோன்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இதெல்லாம் கூட இன்னும் அன்ஃபினிஷிங்கில் தான் இருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் ஒர்க்கு முடியல. இந்த மாதிரியான ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, இதோட மேக்கிங் எந்த மாதிரி இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். தேஞ்சூர் ஓவியம்ன்றது இந்த ஷாப்போடைய பேர், இந்த கடையோடைய பேர் வந்து தேஞ்சூர் ஓவியம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே தேஞ்சூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அதோடைய விரிவாக்க தமிழாக்கம் தான் தேஞ்சூர் ஓவியம். இந்த ஷாப்போடைய பேர் தான் தேஞ்சூர் ஓவியம்ன்றது. இந்த ஷாப்போட வந்து இப்போ நிறைய ஷாப்பில் யூடியூபர்ஸ் நிறைய வீடியோ பண்ணுவாங்க. தேஞ்சூர் பெயிண்டிங் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் மலபார் மணி விலாக் யூடியூப் சேனலில் தேஞ்சூர் ஓவியம் தேஞ்சூர் பெயிண்டிங்ன்ற மாதிரி வீடியோ எதுனா வருதுன்னா அது இந்த ஷாப்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஷாப்லேருந்து மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த ஷாப்பும் வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் வராது. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க பாரம்பரியமான மக்கள் வந்து எல்லா யூடியூபருக்கும் கொடுத்தா அது தவறாக ப்ரொடெக்ட் ஆகிடும். அவங்க பிஸ்னஸாக பண்ணணுன்றதுக்கு ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்கு வேண்டி அவங்க இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க. உண்மை தகவலை சரியாக எல்லாம் சரியாக கொண்டு போய் சேர்க்க மாட்டான்றதுக்கு வேண்டி நாங்கள் ஒரு ஒரு முடிவாக இருக்கிறோம். நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திரா சாய் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், நம்ம சாய் பாலாஜி ஐயாவாக இருக்கட்டும்,
இந்த தேஞ்சூர் ஓவியம் ஷாப்பாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கடையில் மட்டுமே நான் மட்டும்தான் வீடியோ பண்ணுவேன், அவங்களும் வேறு எந்த யூடியூப் சேனலுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்ட்ரிக்டாக நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த தேஞ்சூர் ஓவியம்ன்ற நேம் வந்து இவங்க கடையோடய நேம் ரிஜிஸ்டர் நேம், இதை வந்து மற்ற யூடியூப் சேனலும் பயன்படுத்தவும் மாட்டாங்க, பயன்படுத்தவும் கூடாது. ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் அது மாதிரி வேறு ஒரு கடையில் வீடியோ போட்டு இந்த கடை நேமை பயன்படுத்தி போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் பிரச்சனையில் கூட போய் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தேஞ்சூர் பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி நரசிம்மர் படத்தையும் தேஞ்சூர் பெயிண்டிங்கில் அமைச்சிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஃப்ரேமாகவும் வாங்கிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் நார்மல் ஃப்ரேம் இல்லாமலையும் வாங்கிக்கலாம். ஃப்ரேம் இல்லாமல் எதுக்குப்போ வாங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் குறையும்ன்றதுக்கு வேண்டி ஃப்ரேம் இல்லாமல் வாங்கி அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ஃப்ரேம் போட்டுப்பாங்க. இல்லை நீங்களே எனக்கு அந்த பர்மா தேக்கில் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருங்க, கொஞ்சம் குவாலிட்டியை விட எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். இவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறதுல தேஞ்சூர் பெயிண்டிங்கில் கொஞ்சம் யூனிக்கான பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி தான் பார்த்துட்ருக்கோம். காயத்ரி தேவி அவ்வளோவா எல்லா கடையிலையும் பார்க்கறது கொஞ்சம் அரிதாக இருக்கும். ஸோ இவங்க ஷாப்பில் தேஞ்சூர் ஓவியம் ஷாப்பில் காயத்ரி தேவியோடைய தேஞ்சூர் பெயிண்டிங்கும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 கேரக்டர் அந்த 5 ஃபேஸ் வரும். 5 ஃபேஸுமே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும், ஒரே மாதிரி இருக்காது. இது எல்லாமே உட்காந்து பொறுமையாக ட்ராயிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அந்த வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே அந்த மக் ஒர்க்கு, அந்த கோல்டு ஃபாயில் ஓட்டுறது, அதுக்கு மேலே கலர் பண்ணுறது, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காயத்ரி தேவியோடைய படமும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக தோணினாலும் இது இன்னும் வேலை முடியலை, இது பாதியில் தான் நிற்கிது. இது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு பிரம்மாண்டமாகவே இந்த பெயிண்டிங்கானது தெரியும். நான் நடுவில் வாய் தவறி ஃபோட்டோன்னு சொல்கிறேன், அது பெயிண்டிங் தான், அந்த வாய் தவறி வந்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டர் கிருஷ்ணா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு அமைப்பிலான குழந்தை கிருஷ்ணர் தான் பார்த்துட்ருக்கோம். யசோதா ஆனவங்க கிருஷ்ணன் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு சொல்லிட்டு அவரை வந்து உரலில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. என்ன போய் இந்த மாதிரிலாம் கட்டி போட்டு பண்ணுறியம்மான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பாவமாக அம்மாவை பார்த்து கேட்குறது மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கோல்டு ஃபாயிலால் அந்த உரலையும் அமைச்சிருக்காங்க. உரலில் வந்து கிருஷ்ணரை அவருடைய அர்ணா கயிறில் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய நம்ம இந்த கொலு டைம்லலாம் விக்கிரகமாக பார்த்துருப்போம், ஆனால் அதையுமே தேஞ்சூர் ஓவியமில் தேஞ்சூர் பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அதுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த மரத்துடைய லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு செல்லமாக கெஞ்சல மாதிரியான ஒரு சீனரியை நம்ம தேஞ்சூர் பெயிண்டிங்கில் இந்த ஷாப்பில் பார்க்க முடியுது. இந்த ஓவியத்தோடைய விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வருது, 50,000 வருதுங்க. அதுக்கேற்ற வேலைப்பாடு அதில் இருக்கும், அதனால தான் அதுக்கேற்ற மாதிரியான வருது. இது ஃபுல்லாக ஃபுல்லாக மக் ஒர்க்கு பண்ணணும். நம்ம எல்லாமே கிருஷ்ணரை வந்து டிராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த உண்மையான நேச்சுரல் கலர் கொண்டு வரணும். அவங்க டோன் எந்த மாதிரி இருப்போம், நம்ம நார்மலாக நம்மளோட ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணிட முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு அதை பண்ணவும் கூடாது. மக்கள் எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணோன்னா ஓகே, அப்படி இல்லைனா இதுக்குன்னு உரிய சில சம்பிரதாய முறைகளாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஒரு பெயிண்டிங்கும் இந்த தேஞ்சூர் ஓவியம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உருவாக்குது. அது இந்த ஷாப்பில் மட்டும்தான் அப்படி நீங்கள் உருவாக்குறீங்களானா அப்படி கிடையாதுங்க. தேஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பாரம்பரியமாக பண்ணுறாங்கனாலே எல்லாருமே அந்த முறைப்படி தான் செய்வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தேஞ்சூர் பெயிண்டிங்கில் சுவாமி படம் அல்லாத ஒரு கிஃப்டாக நான் கொடுக்கணும், எனக்கு சாமி படம்லாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு எத்தனை பேர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை எதனா ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட இந்த மாதிரி வாத்து டிசைன்லாம் கூட நம்மளுக்கு தேஞ்சூர் பெயிண்டிங்கில் வந்து கிடைக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இதோடய விலையானது 1600 ஆகுது, 1600 ரூபாய் ஆகுது. இருக்கிறதுலேயே கம்மி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சைஸில் அமைக்கப்பட்ட ஒரு தேஞ்சூர் பெயிண்டிங் தான் 1600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் கடைக்காரங்களுக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸை ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓகே சொல்லிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சிடுவாங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து வாங்கிங்க. இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் டிப்போவுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. எக்ஸாக்ட் அட்ரஸ் கூகுள் மேப்பு, இந்த ஷாப்போடைய ஃபோன் நம்பர் அண்ட் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஃபோன் நம்பர் வீடியோலேயும் வரும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள்.
இப்போ என் கையில் நான் வச்சுருக்கிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஐகிரிவர் தான் பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி ஐகிரிவர் ரொம்ப நேர்த்தியாக சின்ன சைஸில், உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுனாலும் கூட அவங்க அமைச்சு தருவாங்க, சின்ன சைஸில் பண்ணி வச்சுருக்காங்க. லக்ஷ்மி ஐகிரிவர் ஃபுல்லாக முழுக்க முழுக்க அந்த மண்டபம் அமைப்பாகட்டும், அவங்க கையில் இருக்கிற ஆபரணங்களாகட்டும், எல்லாமே கொஞ்சம் எம்பர்சிங் ஒர்க்கை பண்ணி லக்ஷ்மிக்கும் ஐகிரிவருக்கும் அந்த ஆபரணங்கள் கிரீடம் எல்லாமே 22 கேரட் கோல்டு ஃபாயிலை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது, நான் ஃபஸ்ட்டு வந்து எம்போசிங்கில் பெரிய பெருமாளுடைய பெயிண்டிங் பார்த்தோம், தஞ்சாவூர் பெயிண்டிங்கு. இப்போ அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ், ஏன்னா நிறைய மக்கள் வந்து அந்த விலையிலேயே கொடுத்து வாங்க முடியாது, அதனால் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கே வாங்கணுன்றதுக்கு வேண்டி எல்லா பெயிண்டிங்லேயுமே வந்து உங்களால் சின்ன சைஸ்லேயும் வாங்கிக்க முடியும். உங்களுடைய வசதி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஓவியத்தை அமைச்சிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வசதி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதை அமைச்சும் கொடுப்பாங்க. சைஸு இந்த நான் காட்டுறது தான் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா கூட உங்களுக்கு விலையும் கம்மியாகவும் சின்ன சைஸாகவும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம இந்த பெருமாளை பார்த்துட்ருக்கோம். இந்த பெருமாள் வந்து 16,000 வராரு, இதோட சின்ன சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம், அதுவும் உங்களுக்கு விலை கம்மியாகவும் வரும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது சத்யநாராயணனுடைய பெயிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். தஞ்சூர் பெயிண்டிங்கில் சத்யநாராயணா பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஊஞ்சல் ராதாகிருஷ்ணா பார்த்துட்ருக்கோம். ஒரு அழகாக ஒரு தங்க ஊஞ்சலில் ராதாவும் கிருஷ்ணரும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நேர்த்தியாகவும் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டைல்ஸ் மாதிரியான ஒரு மேட் அமைப்பெலாம் பண்ணிவிட்டு ஊஞ்சல் எல்லாமே அந்த கோல்டு ஃபாயிலால் அமைச்சிருக்காங்க இந்த தஞ்சூர் பெயிண்டிங்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்டாண்டிங் ராதா கிருஷ்ணா பார்த்துட்ருக்கோம். ராதாவும் கிருஷ்ணவும் அழகாக மாலெல்லாம் போட்டுட்டு அவங்க ஒரு நின்று அடி சும்மா அழகாக போஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ரசித்து பார்ப்பீங்க இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்குனே நம்மளுக்கு ஒரு கலைநயம் வேணும். அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை வேணும்னு பார்த்துங்க. அடுத்தது நம்ம ஆஞ்சநேயர் பார்த்துட்ருக்கோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம லாஸ்ட் டைம் வேறு ஒரு டிசைனில் பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வேறு டிசைனு. ரெண்டாவது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியும் அது உங்கள் ஷாப்பில் இருக்குது. சரஸ்வதி தேவி கூட நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு கல்வி நிறுவனம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜு ஸ்கூல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி சரஸ்வதி தேவியெல்லாம் கூட நீங்கள் ஒரு யூனிக்காக தெரிஞ்ச ஒரு பெயிண்டிங்கில் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. ராதாகிருஷ்ணாவில் அதாவது தஞ்சூர் பெயிண்டிங்ன்றதுனாலே கிருஷ்ணரில் தான் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கிருஷ்ணரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன கிருஷ்ணனா தெரியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக தஞ்சூர் பெயிண்டிங்கில் கிடைக்கும், கிடைச்சே ஆகணும். ஏன்னா தஞ்சூர் பெயிண்டிங்கில் சிறப்பே கிருஷ்ணர் தான். அது தவிர்த்து உங்களுக்கு என்ன குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அந்த ஃபோட்டோஸை கொடுத்தா கூட உங்களுக்கு அதை தஞ்சூர் ஸ்டைலில் மாற்றி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தலைவர்களோ இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களோ அவங்கள எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொடுப்பீங்களா டிசைன் பண்ணி கொடுப்பீங்களா தஞ்சூர் ஸ்டைலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு அதுக்கான கால அவகாசம் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரியும் உங்களுக்கு அமைச்சியும் கொடுப்பாங்க. பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய போயிட்டு தான் இருக்குது. ஃபாரின் ஃபுல்லாகவே இவங்க டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வீடியோ பார்த்து நிறைய மக்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. நிறைய பேருடைய ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா நிறைய பேர் பொதுவாக சொல்கிற விஷயம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றது என்னென்னா இப்போ இந்த பொருள் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விலை அதிகமாக இருக்குது நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பொருளாதாரத்துக்கு இது என்னுடைய சம்பள காசுக்கு இது என்னுடைய தகுதிக்கு இல்லாத ஒரு பொருளாக நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் இதை விலை அதிகம் நான் சொல்லிடக்கூடாது, என்னால் வாங்க முடியாது எனக்கு இது விலை அதிகம் அப்படி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மக்கள் யாருமே சொல்கிறதில்ல. பொதுவாகவே இது விலை அதிகம் அப்படின்னு அப்போது உங்களுக்கு இது விலை கம்மியான கடையில் எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு எனக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் விலை அதிகம்னு சொன்னீங்கன்னா அப்போ விலை கம்மியாக எங்கே கிடைக்கணும் எனக்கு நீங்கள் சொல்லணும் தானே. அப்போ இந்த கடையில் கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சனால தானே இந்த இடத்துல விலை அதிகம்னு சொல்கிறீங்க. ஸோ விலை அதிகம்னு சொல்கிற மக்களுக்கான அர்த்தம் வந்து அது கிடையாது, எனக்கு இது விலை அதிகம்ன்ற சொல்கிற மக்கள் தான் தவறாக பொதுவாக விலை அதிகம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிட்டுறாங்க. இப்போ தஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். முக்கியமான கலெக்ஷன்ஸை பொதுவாக செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட வெரைட்டியான கலெக்ஷன்ஸை நான் வீடியோவில் காட்டாததும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேக்கிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ நிறைய சாமி படங்களை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நான் வர வீடியோக்களில் அடுத்த மாதத்தில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இன்னும் சூப்பராக நான் என்னுடைய உயரத்துக்கு பெருமாள் ரெடி ஆகிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அதை செய்கிறதுக்கு 6 மாதம் காலம் எடுக்கும். ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஷாப்பு கொண்டு வரணும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இன்னும் மேற்கொண்டு இந்த ஷாப்பை பார்த்திங்கன்னா நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். அது எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம அடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.